நாம் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் பீஸ் மனுஷோட அவர் வெட்டிய குளத்தை படமாக போட்டிருக்கோம். அவனை நியாயமாக தமிழ்நாடு அரசு ராஜ்யசபாவுக்கு மேல் சேவை உறுப்பினராக அனுப்பியிருக்கணும், அவனை பாராட்டி அனுப்பியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சமூக சேவை நான். அவனை அடிச்சுன்னு வரைக்கும் சிறையில் போடுது. அவன் குளம் வெட்டினான், பெரிய குளம் வெட்டினான், நடுவாள நடுவாள ஒரு திட்டை கட்டினான், அந்த திட்டில் மரத்தை நட்டான். எதுக்கு? பறவைகள் வந்து தங்கட்டும்ட்டு. ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவன், சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான தலகுனிவு, அவமானம். அவன் வேதனையோடு அந்த அழுது வடிக்கிற கண்ணீர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமான அவமானம். இந்த அரசு அவர் சொல்கிறார், வெளியில் வந்து என்னை ரவுடிகள் போல குண்டாசு போல சிறைக்குள்ள வச்சு என்னை அடித்தாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? ஒன்றும் இல்லை. அந்த சிறை அதிகாரி என்னை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சாருன்னு சொல்கிறது. அந்த அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரா? தற்காலிக பணியை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரா? இல்லை அவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கா? விசாரணையாவது நடந்திருக்கா? அவருக்கு மேலதிகாரிகளை தான் விசாரிச்சிருக்காங்களா? எதுவுமே இல்லை. தென்னரசன் சொன்னது போல் உங்களெல்லாம் யாரா இந்த வேலையை செய்ய சொன்னதுங்கிறது தான் இந்த அடிக்கு காரணம். இனி எவனும் இது மாதிரி வேலைகளை செய்ய வராதீர்கள்ங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இதெல்லாம். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு புற்றுநோய், அதுக்கான சிகிச்சை எடுத்திருக்கிறேன், அந்த இடங்களில் என்னை அடிக்காதீங்கன்னு சொன்ன பிறகு அடிச்சிருக்கேன். அவர் ஏதோ தனி ஆளாக சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பியூஷ் மனுஷுக்கு நாம் தமிழர் கட்சி, நீங்கள் தொடர்ச்சியாக செயல்படுங்க, உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக இருப்போம். உங்களை சிறையில் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சேன், வெளியில் வந்த பிறகு வந்து பார்க்கணும்னு நினச்சேன். சில காரணங்களுக்காக நான் உங்களை பார்க்குற தள்ளி போட்டிருக்கேன். நிச்சயமாக உங்களை வந்து சந்திப்பேன். நீங்கள் இயங்குங்க, உங்கள் கூடவே நாங்களும் இருப்போம். அதில் ஒன்றும் இல்லை. எவனவன் இந்த மண்ணை, இந்த மரத்தை, இந்த செடியை, இந்த கொடியை, இந்த நிலத்தை, இந்த நீரை நேசிக்கிறானோ அவன்லாம் என் உறவினன். அதில் ஒன்றும் இல்லாது. இந்த அரசுக்கு ஒன்றும் தெரியாது, மேயர் ஜெயலலிதா அரசுக்கு ஒன்றும் தெரியாது. மண்ணள்ளி விற்க தெரியும். இந்த பாலாற்றின் குறுக்கே அணைய கட்டான், அணைய கட்டான். அவன் நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்கான், அவன் மக்களுக்கு அணைய கட்டுறான், அவங்க கட்டி தடுக்கிறான். இதுவரை முல்லை பெரியார், கேரளா அளவு முல்லை பெரியார் இருந்துச்சு, கர்நாடகாவில் காவிரி இருந்துச்சு, ஆந்திராவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பாலாறு அவன் கட்டிட்டான். உனக்கு 150 கிலோமீட்டர் ஓ நிலத்தில் தான் கூடுதலாக ஓடுது. அவனுக்கு பாலாறு இருக்கிற நீளத்தை விட நமக்கு பாலாறு தான் அதிகமாக ஓடி வருது. நீ எத்தனை தடுப்பணை கட்டியிருக்க? உனக்கு மண்ணில் விற்கவே நேரம் சரியாக இருக்கு. நீ அணை எங்கே கட்டியிருக்க? அணை கட்டாமல் இருப்பதே மண்ணில் விற்கிறதுக்கு வசதிக்குத்தான். காவிரியில் தண்ணி விடாமல் பார்த்துக்கிற, ஏன்னா தண்ணி விட்டாலும் மண்ணல்ல முடியாது. கடைசியாக ஒரு ஆறு இருந்துச்சு தாமிரபரணி, அதையும் கண்ணு முன்னாடி அள்ளி விற்று தின்னாச்சு. விற்றவனே சொல்கிறான், இந்த தேர்தலுக்கு 200 கோடி நாங்கள் கொடுத்தோம். எனக்கிட்டே சொல்கிறான், அவனே சொல்கிறானே, நான் தான் சாட்சி. தம்பி இந்த பக்கத்தில் செலவு நாங்கள் பார்த்துட்டோம், 200 crores என்ன வேலை நடக்குது பார்த்தீல்ல? என்ன வேலை நடக்குது? இந்த 5 வருஷம் தாண்டதுக்குள்ளே எல்லாரும் செத்துறோம். தாலிக்கு, இலவச தாலிக்கு 730 கோடியோ ஏதோ போட்டிருக்குது. நதிகளை மேம்படுத்த 24 கோடி. நதி எங்கே இருக்கு மேம்படுத்த போகிறீங்க? 24 கோடி தான் தாலிக்கு, 730 கோடிக்கு மேலே, 734 கோடி என்னமோ இலவச தாலிக்கு. அறுக்கிறதுக்கு 24,500 கோடி தாலி அறுக்கிறதுக்கு. அது 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 வேற. கல்வி கடனை வசூலிக்கிற நேர்மையாளன் யார் தெரியுமில்ல? 3 லட்சம் கோடி கடன் வச்சிருக்க கடங்காரனாயி. அந்த கடங்கார பைய எங்க பிள்ளைகளினுடைய கடனை வசூலிக்க வரானா? உள்ளூர் ரவுடி பெரிய வெளியூர் ரவுடியை கூட்டிட்டு வர்றது. சினிமாவில் வந்து லோக்கல் தாதா அடிபட்ட பிறகு மும்பையிலேருந்து ஒரு டான் இறங்குவார், அந்த டான் தான் அவர். அவர் இங்கே வந்து எங்க பிள்ளைகளை மிரட்டி தற்கொலை பண்ண வைக்கிறது. ஓட்டு கேட்க வரும்போது கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம். மானங்கட கேட்டேன், கடன் வாங்கி என்னை கல்வி கேட்கிற நிலையில் வைக்கிறது என்னடா என்னடா ஒரு அரசு? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஜெயா தொலைக்காட்சியில் வருது, நீங்கள் வந்து அம்மா வந்து இந்த மாணவிக்கு படிக்க வசதி இல்லை, அவர்களுக்கு 1 லட்ச ரூபாய் முதலமைச்சர் நிதியிலிருந்து கொடுத்தார்கள். மொத்தம் 60 பேர் தான் படிக்க வசதி இல்லாமல் இருக்கான் அந்த நாட்டில். மொத்த பேரும் பரதேசியாத்தான் இருக்கான், மொத்த பேரும் பரதேசியாத்தான் இருக்கான். கல்விக்கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க, நீக்கும்னு சொன்னீங்க, நீக்கலையே.
நீக்கலையே. வேளாண் கடனே ரத்து செய்வோன்னாங்க. இது கால கொடுமை. அந்த பாலனுங்கிற ஒருத்த நாட்டில் அந்த டிராக்டர் உழவேந்திரம் வாங்கிட்டு 100,000 ரூபா கட்ட முடியல. அவனை போலீஸு போ அடியடின்னு அடிக்குது. 10,000 கோடி பீர் விற்று ஃப்ளைட் ஓட்டிட்டு ஊர் சுற்றி தெரிஞ்சுட்டு அவன் போய் வெளிநாட்டில் இருந்துட்டான் லண்டனில். இப்போ என்ன தெரியுமா சொல்கிற, நான் வரல வேணா இங்கே வந்து விசாரிச்சுட்டு போங்கண்ணா. ஒரு ரெண்டு பிரச்சனை நமக்கு இல்லை. 24,00,000 டன் ஆண்டு ஒன்றுக்கு நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற. நீ உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறவன் நீ தான். இதன் மூலம் தான் அதிக அந்நிய செலாவணி ஈட்டி கொண்டு வர்ற. ஊரானு கொண்டு ஊட்டி விடுற உள்நாட்டு மக்கள் மாட்டுக்கறி என்ன கொண்டு புரிய, நீ என்ன தர்மம் வச்சுருக்க? நீ இது என்ன தர்மம்? நீ கொன்று கறி ஏற்றி விற்கலாம். இந்த நாய் வித்த காசு குலைக்காதுங்கிற மாதிரி மாட்டுக்கறி வித்த காசு உனக்கு இனிக்கும். ஆனால் மாட்டுக்கறி நாங்கள் தின்னா அவனுக்கு கசக்கும். அது ஒரு தர்மம் வச்சுருக்கான்.